ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பேட்டர்ன்ஸ் பற்றி. ஒரு சார்ட்டில் பேட்டர்ன் எப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த பேட்டர்ன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை பற்றி எல்லா வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த வீடியோவில் சார்ட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது மார்க்கெட்டை ஸ்ட்ரெயிட் வியூலையும் பார்ப்பாங்க, ஆங்கிள் வியூலையும் பார்ப்பாங்க. ஓகே, இந்த ஆங்கிள் வியூவில் தான் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெயிட் வியூல தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டா டிரா பண்றது என்னது, இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு லைனை கீழே இருந்து மேல டிரா பண்ணா இதை ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். இது எங்க எப்படி இருக்கு, ஒரு ஆங்கிள் ஃபார்மேஷன், அதாவது எப்படி ஒரு 45 டிகிரி அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. ஓகேவா? சோ இதே தான் நான் பேட்டர்னுக்கு சொல்றேன். அதாவது ஒரு பேட்டர்னை நீங்க ஸ்ட்ரெயிட் வியூல பாக்குறப்ப இங்க பாருங்க, இது வந்து ஒரு டபுள் டாப். ஓகே, நம்ம பாக்குற வியூக்கு இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஓகே, இதே வந்து நீங்க ஒரு ஆங்கிள் வியூல பாக்குறதுன்னா இந்த மாதிரி மார்க்கெட் இப்படி எல்லாம் நடந்துரும், இப்படி எல்லாம் ரன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னாகும், இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதாவது இங்க ஒரு டாப், இங்க ஒரு டாப் கொடுப்பாங்க. இது ரெண்டையும் பாக்குறப்ப டபுள் டாப், இந்த இடத்துல இப்படி இப்படி மார்க்கெட் கீழே வரும். அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ற மெத்தடு ட்ரெண்ட் லைன். ஓகே, அதாவது ரெண்டு டாப் கிரியேட் ஆகி பிரேக் ஆகி இப்படி வராங்க. இது என்னது, ஆங்கிள் வியூல பாக்குறது. இதே வந்து ஸ்ட்ரெயிட் வியூல பாக்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும், மார்க்கெட் இப்படி ஒரு டாப் கிரியேட் ஆகி இன்னொரு டாப் கிரியேட் ஆகி இப்படி கீழே வருது. அதாவது கீழே இந்த இடத்துல என்ன இருக்கும், சப்போர்ட் இருக்கும், இதை பிரேக் பண்ணி கீழே வருவாங்க. ஸோ இந்த இடத்துலயும் பிரேக் அவுட் நடக்கும், இந்த இடத்துலயும் பிரேக் அவுட் நடக்கும். நம்ம இதை ஸ்ட்ரெயிட் வியூல பாக்குறோம், அதாவது நேரா பாக்குறோம். ஐ மீன் இதுல எந்த ஒரு சாட்சும் இந்த பக்கம் கோணலாம் அந்த பக்கம் கோணலாம் கிடையாது. பட் இந்த பக்கம் பாக்குறப்ப உங்களுக்கு இது ஆங்கிள் வியூல தான் இருக்கும். நாட் ஓன்லி டபுள் டாப், எல்லா பேட்டர்னும் இதே மாதிரி ஃபார்மேஷன்ல இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ஃபார்மேஷன்ல இருக்கும், ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், அகைன் ஒரு ஷோல்டர், இது ஸ்ட்ரெயிட் வியூ. ஓகே, இது எல்லாம் எங்க ஃபார்ம் ஆகும்னா சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகும். பட் இதுவே ஒரு ஆங்கிள் வியூல ஃபார்ம் ஆகுது, அது ட்ரெண்ட் லைன்ல ஃபார்ம் ஆகும். இப்ப மார்க்கெட் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இப்படி எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு ஷோல்டர் கொடுப்பாங்க, மார்க்கெட் அகைன் ஏறி இப்படி இறங்கியிருப்பான். அப்ப இந்த இடத்த நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஹெட் ஃபார்ம் ஆயிருக்கு, அகைன் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வரலாம். ஸோ இதை தான் இந்த வீடியோல பார்க்கணும், ஆங்கிள் வியூவை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் வியூவை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் வியூக்கு நம்ம பார்க்க வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆங்கிள் வியூக்கு பார்க்க வேண்டியது ட்ரெண்ட் லைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆங்கிள் வியூக்கு ட்ரெண்ட் லைன் தான், ஸ்ட்ரெயிட் வியூக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இங்கேயே நம்ம பார்ப்போம், இங்கே மார்க்கெட்லேயே பார்ப்போம். இப்போ நீங்க பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இது நமக்கு ஸ்ட்ரெயிட் வியூல இருக்கு, இந்த பிளாக் லைன் எல்லாத்தையும் நீங்க பாக்காதீங்க. உங்களுடைய ஐ கான்டாக்ட் வந்து இந்த ஏரியா பாருங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு லெப்ட் ஷோல்டர் இருக்கு, மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி இந்த இடத்துல முடிச்சிருக்கான். ஓகே, பேங்க் நிப்டி இப்படி முடிச்சிருக்கான். இப்ப இது நமக்கு ஸ்ட்ரெயிட் வியூல இருக்கு, ஓகே, எங்கேயும் சாட்சி இல்லை. அப்ப இந்த இடத்துல பேட்டர்ன் எப்படி டிரா பண்ணுவோம், இப்படிதான் ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், இப்படி முடிச்சிருக்கான், இப்படி முடிச்சிருக்கான். இதுல வந்து அறகுறையா முடிச்சிருக்கான், அதாவது ஒரு 25% லெஃப்ட் ஷோல்டர் முடிஞ்சிருச்சு, 50% ஹெட் முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். இப்ப நாளைக்கு மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் பண்ணா என்ன ஆகும், பிரைஸ் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போவான். அப்ப இந்த பேட்டர்னும் மேட்ச் ஆகுது, இந்த சேனல் பிரேக் அவுட்டும் மேட்ச் ஆகுது, கரெக்டா? அப்ப இதுதான் டபுள் லொகேஷன் ஏரியான்னு சொல்லுவோம், இல்ல டபுள் பாசிட்டிவ் ஏரியான்னு சொல்லிக்கலாம். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட ரிசல்ட் அப் ட்ரெண்ட் பிளஸ் சேனலும் பிரேக் ஆகிறப்ப மார்க்கெட் மேலே போவான். ஓகே, இதுதான் இப்போ இந்த டெக்னிக்கில் நம்ம பார்க்குறது. ஸோ இது எனக்கு ஸ்ட்ரெயிட் வியூவில் இருக்கு. ஓகே, இதே வந்து ஆங்கிள் வியூ எப்படி பார்ப்பீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டி வர விஷயங்கள். இப்போ நம்ம ப்ரீவியஸாக போய் பார்ப்போம், சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வரைஞ்சி வச்சிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். ஏன் இங்கே பாருங்க, இப்போ இது இந்த பேட்டர்னை நான் இப்படி ரிமூவ் பண்ணி இந்த பக்கம் வச்சிருக்கேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ இது பாருங்க, ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், அகைன் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன், இதை பிளேஸ் பண்றேன். ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆனா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணுவீங்க, இங்க இருக்கிற விக் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். அப்போ மோர் ஓவர் நீங்க விக் மேட்ச் பண்றப்ப உங்களுக்கு கரெக்டா அந்த விக் மேட்ச் ஆகிற ஏரியா பிளேஸ் பண்ணுங்க. இது எல்லா இடத்துலயும் விக் மேட்ச் ஆகுது, தெரியுதா? இங்க இங்க இந்த கிரீன் பாடி எல்லா ஏரியா மேட்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல போய் நான் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே, இப்ப தெரியுதா, இது ஆங்கிள் வியூ பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் அகைன் ஒரு ரைட் ஷோல்டர் கொடுத்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரான்.
This is not only for head and shoulder. Double top, double bottom, head and shoulder, inverted head and shoulder, bullish flag. எல்லாத்துக்கும் இதே தான். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேட்டர்னை பற்றின நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். பேட்டர்ல என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு, அந்த பேட்டர்னை எப்படி கண்டுபிடிக்கணும். இதை இந்த சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போயிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தாலே தெரியும். இப்போ இது ஆங்கிள் வியூ பேட்டர்ன். இப்போ ஸ்ட்ரெயிட் வியூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இதே ஸ்ட்ரெயிட் வியூவில் இருந்தால் எப்படி இருந்திருக்கணும், இந்த இது ஷோல்டரா இருக்கா எனக்கு, இந்த ஏரியா இங்க வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கணும். அதாவது இப்படி இந்த ஹெட் இப்படி இருக்குன்னா இந்த லொகேஷன் இங்க வந்திருக்கணும், இந்த லொகேஷன் இங்க வந்து மேல போய் ரிவர்ஸ் ஆயிருக்கணும். ஏன்னா அப்பதானே இது எனக்கு ஸ்ட்ரெயிட் வியூவா இருக்கும். ஆனா இது என்னது, ட்ரெண்ட் லைன் மெத்தட்ல ஆங்கிள் வியூ ஃபார்ம் ஆகி பிரேக் ஆயிருக்கா. அப்ப அதை கரெக்டா எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, ஒரு பேட்டர்ன கண்டுபிடிக்க தெரிஞ்சா உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்ச மாதிரி. நீங்க சும்மா இருக்கிறப்ப ஒரு சார்ட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, என்னென்னலாம் பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும், எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும், எப்படிலாம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அதுல என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் வருது. ஏன்னா என்ட்ரி எடுக்கிறப்ப கேண்டில் பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பேட்டர்ன் சொல்லிட்டு வரைஞ்சிருங்க, தெரியுதா? நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன், நீங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு லெப்ட் ஷோல்டர், இது ஒரு ஹெட், இது ஒரு ரைட் ஷோல்டர். அதுதான் சின்ன சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர், குட்டி ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்ப இங்க பாருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிருக்க அப்புறம் இங்க பாருங்க, ஒரு லெப்ட் ஷோல்டர், ஒரு ஹெட், ஒரு ரைட் ஷோல்டர். இது எனக்கு ஸ்ட்ரெயிட் வியூல இருக்கு, ஆனா இந்த ஏரியா ஃபுல்லா மேட்ச் ஆகுது ட்ரெண்ட் லைன்ல. ஆனா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போகல, பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குனால. ஸோ ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ், அதாவது அதுல இருக்கிற ஓட்டைகள், தவறுகள், என்னென்ன தவறு நம்ம பண்ணக்கூடாதுன்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்பதான் அந்த பேட்டர்னுக்குள்ள ரிசல்ட் மேசிவா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் இருக்கு, அதுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கு, பாட்டம் லொகேஷனா டாப் லொகேஷனா, ஸ்ட்ரெயிட் வியூல வந்தா சப்போர்ட் டிஸ்டன்ஸ்ல அந்தந்த ஏரியால மேட்ச் ஆகுதா, இல்ல ஆங்கிள் வியூல வருதா, அப்ப ட்ரெண்ட் லைன் மாதிரி மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி போறானா, இல்ல லோயர் லோ ஃபார்ம் ஆகி போறானா. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வர்றப்ப உங்களால ஈஸியா கத்துக்க முடியும், ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, நான் இப்ப சொன்ன லெவலும் உங்களுக்கு நாளைக்கு லைவ் மார்க்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, நான் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எனக்கு பிரேக் ஆனா 45.978, ஓகே, நெக்ஸ்ட் 46.079 ஃபைனல் டார்கெட்டு, ஐ மீன் இங்கே வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு, 46.200 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. இந்த பட்டனும் பிளஸ் ட்ரெண்ட் லைன் சேனலும் பிரேக் ஆனால் இது நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், பேட்டர்ன் பார்த்துருக்கோம், பிளஸ் ட்ரெண்ட் லைன் பார்த்துருக்கோம், அந்த இடத்துல பிரேக் அவுட் பார்த்துருக்கோம், பிரேக் அவுட்ல என்ன கேண்டில் வரப்போகுதுன்னு பார்க்கணும். எல்லாமே செயின் மாதிரி, இதை தொட்டா அது, அதை தொட்டா அது வந்துகிட்டே இருக்கும். என்ன பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன், பையிங் பேட்டர்ன். பையிங் பட்டன் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போவான். ஓகே, அப்ப அடுத்து ட்ரெண்ட் லைன் இருக்கு, அதை பிரேக் பண்ணணும். அதுக்கு பிரேக் அவுட் பத்தி தெரியும், பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அந்த பிரேக் அவுட்ல ஃபேக் அவுட்டா இல்ல மார்க்கெட், ஐ மீன் பிரேக் ஆகி மேல போறானா இல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஃபேக் ஆகி உள்ள வரானா, இது தெரியணும். அடுத்து பிரேக் ஆயிட்டான், அப்ப பிரேக்ல என்ன கேண்டில் வருது, இது தெரியணும். அந்த கேண்டில் போய் என்ட்ரி, என்ட்ரி இஸ் அ கிளைமேக்ஸ் ஏரியா. படம் எல்லாம் நல்லா இருக்கும், கிளைமேக்ஸ்ல சொதப்பிடுவாங்க, வெளியே வந்து பாக்குறப்ப ரிவ்யூ கேட்டா படம் நல்லா இல்லைங்க சொதப்பிட்டாங்க அப்படின்வோம், பிகாஸ் ஆஃப் என்ட்ரியில சொதப்பிடுவோம். இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்ட நம்ம என்ட்ரியில சொதப்பிடுவோம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ண நாம என்ட்ரியில இன்னும் கவனமா இருக்கும். ஸோ நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கவனமா பண்ணுங்க, எந்த லொகேஷன்ல எடுக்கணுமோ அங்க போய் ட்ரேட் எடுங்க, இன்பிட்வீன் ஏரியா அன்வான்ட் ஏரியால போய் ட்ரேட் எடுக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.